வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தையில் நீங்கள் பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் ரெண்டு பேரமீட்டர்ஸை பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம பங்குச்சந்தையில் நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான எளிமையான பேரமீட்டர்ஸ் பற்றி போட்டிருந்தேன். இப்போ அதே போல் இன்னும் ரெண்டு முக்கியமான பேரமீட்டர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல் பேரமீட்டருக்கு போகலாம். நீங்கள் பங்குச்சந்தையில் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இல்லை நிறையா வெப்சைட்ஸ் வந்து பங்குச்சந்தையோட பங்குகளை அனலைஸ் பண்ணி முதலீட்டாளர்களுக்கு நல்லா புரியும்படி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான பேரமீட்டர்னு பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோன்னு சொல்லுவாங்க, ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. இப்போ ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கணுன்னா, ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் எடுத்துப்போம். இப்போ ரிலையன்ஸோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோவை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோவோட நம்பர் வந்து இப்போது தற்போதைய நம்பர் வந்து 22.5. ரிலையன்ஸ் வந்து தன்னுடைய ஒரு ஏர்னிங்ஸ்க்கும், அதாவது ஒரு ரூபா ரிலையன்ஸ்க்கு வருவாய் வந்துச்சுன்னா, அந்த ரிலையன்ஸோட ஒரு ரூபா வருவாய்க்கு நான் வந்து ஒரு முதலீட்டாளராக அந்த பங்குக்கு 22.5 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோவோட அர்த்தம். இது ஏன் ரொம்ப முக்கியம் பங்குச்சந்தையில், இது எதுக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ பிஇ ரேஷியோ வச்சு தான் ஒரு பங்கு வந்து கரெக்டான விலையில் விற்றுட்டுருக்காங்களா இல்லை அதிகமான விலையில் விற்றுட்டுருக்காங்களா இல்லை கம்மியான விலையில் விற்றுட்டுருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ரிலையன்ஸோடைய உதாரணத்தையே சொன்னேன். இப்போ அதோட 1 ரூபா வருவாய்க்கு நான் 22.5 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கேன்னா, அந்த பங்கு வந்து ரொம்ப அதிகமான விலையில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் அதிகமான விலையில் போகிற பங்குகள்லாம் கூட இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ அதிகமாக ஆக ஒரு பங்கு வந்து ஓவர் வேல்யூட், அதாவது அதனுடைய விலையை விட, விற்கப்பட வேண்டிய விலையை விட அதிகமான விலைக்கு அந்த பங்கு விற்கப்படுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அப்படி விலை அதிகமாயிட்டே போய் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதனுடைய விலை சரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பங்குகளில் முதலீடு பண்ணுறது நல்லதில்லை. இப்போ அதனால் ரிலையன்ஸுடைய பங்கு நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்லலை. ஆவரேஜ் பிஇ ரேஷியோவை பார்த்தீங்கன்னா 20-25 தான் இருக்கும். ஸோ 20-25 இல்லை 20 கீழே இருக்க பிஇ ரேஷியோஸ் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் 30 மேலே ஒரு கம்பெனியோட பிஇ ரேஷியோ போச்சுன்னா, அந்த மாதிரி கம்பெனியில் முதலீடு செய்யறதுக்கு நீங்கள் யோசிக்கணும். இப்போ அதே பிஇ ரேஷியோ வந்து குறைவாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பங்குகள் வந்து சரியான விலைக்கு விற்கப்படவில்லை, கம்மியான விலைக்கு போகுது. ஏன் இப்போ கம்மியான விலைக்கு போனால் என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளில் அந்த கம்மியான விலையை சரி பண்ணுறதுக்காக அந்த கம்பெனியுடைய பங்குடைய விலை சரிவிலிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ கம்பெனியுடைய விலை ஏற ஆரம்பிச்சிடும். பிஇ ரேஷியோ அதிகமாக இருந்தால் கம்பெனியுடைய விலை சரி ஆரம்பிக்கும், பிஇ ரேஷியோஸ் வந்து கம்மியாக இருந்தால் கம்பெனியுடைய விலை கொஞ்ச நாளில் ஏற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இந்த கம்பெனிக்கும் பிஇ ரேஷியோக்கும் உள்ள இருக்க தொடர்பு. ஸோ இதை வச்சு ஒரு கம்பெனியுடைய பங்குகள் வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை சரியான விலையில் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியில் முதலீடு செய்யலாமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.